அன்பு செல்லமே, இத்தனை நாட்கள் நான் உன்னை காக்க வைத்தேன். நீ என்னை இப்பொழுது காக்க வைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ காத்திருந்ததற்கும் பொறுமையாக இருந்ததற்கும் பலனை நீ பார்க்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இந்த நொடி அணுத ஓடி வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் உயரவே மாட்டோம், முன்னேறவே மாட்டோம் என்று நினைத்தாய். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. நாம் இப்படியே இருந்து விடுவோமோ என்ற எண்ணத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கியது. ஆனால் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மாற்றி உன் வாழ்க்கையில் தனியாக ஒரு நம்பிக்கையை உருவாக்கப் போகிறேன். உன்னுடைய நம்பிக்கையை நீ வாழ்க்கையில் நீ நிரந்தரத்தை எதிர்பார்த்தாய். எதுவுமே எனக்கு நிரந்தரமாக இல்லை, எல்லாம் பாதியில் வருகிறது, பாதியில் சென்று விடுகிறது என்று பயத்துடன் எதையுமே அனுபவிக்காமல் நீ அமைதியாகவே எப்பொழுதும் இருந்தாய். அதனால் உனக்கு எல்லா சகலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நிரந்தரமாக உனக்கு தர வந்திருக்கிறேன். தங்கமே, எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகத்தில், அது உனக்கும் தெரியும். ஆனால் வாழும் பொழுது சந்தோஷத்துடன் வாழ வேண்டும். இத்தனை நாட்கள் உனக்கு உன் மனதில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் எதுவுமே நிலையில்லை என்ற பயம்தான். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஓடவிட்டு சந்தோஷங்களை நிலையாக உனக்கு தரப்போகிறேன். அதனால் எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் என்னுடன் பூஜையை நீ தொடர்ந்து செய்து வா. உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும், ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏங்கின உன் வாழ்க்கை இனே எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் ஏங்காமல் நீ நினைத்தவுடன் கிடைக்கும். வசந்தமான செல்வ செழிப்புடன் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழப்போகிற சந்தோஷமாக இரு. எல்லாம் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. ஓம் சாய்ராம்.